வணக்கம். அதிகாரம் 58, கண்ணோட்டம். குறள் எண் 575. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம், அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். கண்ணிற்கு அப்படின்னா நமது கண்ணிற்கு, நம் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணிற்கு. அணிகலம்னா ஒரு அணிகலன் போல் அமைவது. எது என்றால் கண்ணோட்டம். அதாவது அடுத்தவர்கள் பரிவோடு பார்க்கும் அந்த ஒரு நல்ல பழக்கம். அஃதின்றேல் அந்த பழக்கமானது இல்லையானால் புண் என்று உணரப்படும். புண் என்று அதாவது அது கண் என்று உணரப்படாது, ஒரு புண், ஒரு வடு என்று உணரப்படும். யாரால்? பெரியோர்களால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரல் மூலமாக. அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குரல்லேருந்து கண் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதற்கு அணிகலமாவது மற்றவர்களை பரிவோடு காண்பது என்ற ஒரு அழகான ஒரு பழக்கம்தான். அந்த பழக்கம் இல்லையானால் அந்த கண் கண்ணாக அறியப்படாது, அது ஒரு புண்ணாகவே அறியப்படும். அதை தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க. குரல் விளக்கம். ஒருவரது கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டமாகும். அது இல்லையானால் அந்த கண் புண் என்றே பெரியோர்களால் அறியப்படும். நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.